அதுக்கு வந்து பிரம்மரகா தார்மிகா இத்தியாதி பிரகிருத்தி பத்தியஸ்தர் யுக்தோ ஹேத்து அது ரொம்ப அழகா என்னன்னா அவர் வந்து தார்மிகான்னு அவர்கிட்ட சொல்லினா அத வந்து ஒன்னு அவன் வந்து ஹீச என்னது அது வந்து உம் வந்து போவே மாட்டான்

புதுவரையும் எனக்கு நல்லா இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் சொல்லுங்க அப்போ அந்த வந்து அப்போ அங்க வந்து அவர் வந்து இந்த இதுக்கே அவன் சுனக்கத்துக்கே பயந்தவன் சிம்மத்தை தான் ரொம்பவே பயந்துருவன் அப்படின்னு இதுக்கு அவசியமே ஓகே அசிய கண்டனம் குருவன்னு ந உச்சிதம் அதுல இருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா சரி சோ இப்ப கோதாவரி பிரமண நிஷேத கிரகே பிரமண விதி அனுமானே சித்தம் அதோட நிறுத்தினோம் ரைட்டா அதோட நீங்க வந்து உங்களுக்கு அது வரைக்கும் புரிஞ்சு கொடுத்தோன்னு சொன்னேன் அவன் வந்து வீட்டுலதான் ரொம்ப நிம்மதியா அவனால சஞ்சாரம் பண்ண பண்ண முடியும் கோதாவரி தீரத்துக்கு அவன் மாட்டான் அப்படிங்கறத நான் அனுமானமா சித்திச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி மஹிமபட்டர் அவருடைய பூர்வ பட்சத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சு இத கண்டனம் பண்றதுக்கு எம்ப நீ ஒரு ஹேத்து குடுத்திருக்கியோ இல்லையோ அந்த ஹேத்துல நான் இப்போ தோஷம் காமிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்க போறாரு

அனைகாந்திகா அனைகாந்திகாங்றது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அது வந்து ஒரு சம் சம்யானா இட் இஸ் எ டெக்னிக்கல் டேர்ம் யூஸ்ட் இன் நியாயா ஒரு துஷ்ட ஹேத்து அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தோஷ அர்த்தம் இது வந்து ஹேத்து தோஷ யுக்தா அடுத்த லைன் போட்டுருக்காரு தோஷ யுக்தா போட்டிருக்காரு அவரே சோ என்ன சொல்ல ஸ்வான நாய் அங்க பிரமண விதானம் வீட்டுல இத்தனை நாள் நீ வந்து பிரமணம் பண்ணிட்டு இருக்கிறவா கோதாவரி தட்டே பிரமண நிஷேதா நாய் அங்கிருந்து போயிட்டதுனால நீ போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அனுமானம் எல்லாம் நீ பண்றியோ இல்லையோ அந்த அனுமானத்துல நான் உன்னுடைய ஹேத்துல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறேன் அந்த ஹேத்து வந்து அனைக்காந்திக்க ஒரு தோஷத்தோட இருக்கு சரியா அத்தா ந அயம் ஐயம் அயம் பாசஹா இது வந்து ஹேத்து இல்ல இது ஹேத்வா அயம் எதா ஹேத்வா பாசத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறார் யா தூம ஹேத்து நிச்சிதரூபேணா அக்னினாசாத்தியனா அக்னினாசிதரூபேண திஷ்டதி ததா அத்த நாஸ்தி எப்படி தூமமும் வன்னியும் சேர்ந்து நிச்சயத்தோட இருக்குமோ அந்த மாதிரி இங்க இல்ல ஏ இல்ல ஏன்னா பீரு ப்ரமணரூபே சிம்ஹஸ்தே கோதாவரி தட்ட ப்ரமணிய நிறைய தப்பு இருக்கு இது நான் அப்படி படிச்சுட்டு போறேன் என்ன தப்புன்னு இப்ப நான் வந்து அதை சரிப்படுத்தி சொல்லல பட் அர்த்தத்தை சொல்லிடுறேன் கான்செப்ட் ஆமா சோ பயுக்தேஷு பிரமணம் பவத்ய பயம் இருக்கிற காரண பாருங்கோ சில சமயம் வந்து பயம் அங்க வந்து சிம்மம் தார்மிகன் போக மாட்டான் ஆனால் ஒரு குரு நியோகம் பண்ணிட்டார் நீ போய்த்தான் பா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து பயமோ இருக்கோ சிங்கமோ புலியோ அங்க நேர குருவே சரணம்னு சொல்லி போயிடுவான் போவானோ இல்லையோ அப்புறம் இல்லையா ஒரு பெண்ணு சொல்றா எனக்கு அந்த புஷ்பந்தான் வேணும் அப்படிங்கிறா இவனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்போ சிம்மம் இருக்கோ யானை இருக்கோ போயிடுவானா இல்லையா போய் அந்த புஷ்பத்தை எடுக்கிறதுக்கு அவன் வெஞ்சர் பண்ணுவானோ இல்லையோ அப்போ உன் தோஷம் தப்பு தானேப்பா நீ வந்து பீரோன்னு சொல்லி அவன் பயம் இருக்கிற இடத்துல சஞ்சாரம் பண்ண மாட்டான் வீட்டுல பயம் கிடையாது இப்படி எல்லாம் நீ அனுமானம் பண்ணவான் இப்ப இதுக்கு என்ன சொல்லுவேன்னு கேக்குறாரு அதுதான் அடுத்தது லைன்ல இப்ப பய யுக்தேஷு ஸ்தானேஷு பீரு பிரமணம் தேவ பயம் இருக்கக்கூடிய ஸ்தானங்களிலும் சில இடங்களில் பிரமணம் ஏற்படுமோ இல்லையோ தறி கதமற்ற ஹேது எப்படி சம்பந்த சொல்ற ஹேத்துவுக்கும் சாத்தியத்துக்கும் இங்கே ஒரு நிச்சயம் ஏற்படும் பயானேஷு போகமாட்டான் நீ சொல்ற நீ சொல்ற பயந்தா கூட சில காரணங்களுக்காக அவன் போவான்

மஹிமபட்ட தர்க்கம் ஸ்தாபயத்து சம்பாதித்திரமணாதி அனுமானம் கூத்து தி இல்ல நீ சொல்ற மாதிரி நான் வந்து இப்ப கிளாஸ் எல்லாம் போட மாட்டேன் எந்தெந்த இடத்துல தன்னுடைய இச்சையா அவன் கோதாவரி தட்டத்துக்கு போறானோ அந்த மாதிரி ஸ்தலங்களை மாத்திரம்தான் நான் எடுத்து சொல்றேன்

அதுவும் சரிப்பட்டு வராது ஏன் அது சரிப்பட்டு வராதுன்னா சி கோதாவரி தட்டே சிம்ம வர்த்தே இது இதம் வாக்கியம் யா வதத்தி இப்போ நம்பிக்கையா ஒருத்தர் இப்ப நம்பிக்கையா ஒருத்தர் சொல்றவாளதான் நம்ம வந்து சரி இவ சொல்றத நம்பணும் அங்க கண்டிப்பா சிம்மம் இருக்கும் அதனால நம்ம போக கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுவான் இவ ஏதோ சும்மாவானு சொல்லாமல் இவ என்ன ஆப்தனா நமக்கு இவ என்ன பொய்ய சொல்ல எனக்கு நட்டு சும்மாவான பொய் சொல்லியிருந்தா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாமோ இல்லையோ அவளோட கேரக்டர் அனாலிசிஸ் அங்க வந்து ஒரு கேரக்டர் கேரக்டர் கேஸ்ல எல்லாம்

பிரமாணாந்தரேனச்ச தத்த நாஸ்தி என வேற பிரமாணமே இங்க தெரியலையே இந்த ஸ்லோகத்தை வரையில் இந்த ஒரு பெண்ணு அவ அபிசாரிக்கா இந்த ஒரு பெண்ணு அதனால அவ சொல்ற வார்த்தைதான் நமக்கு இங்க எவிடன்ஸ் அங்க வேற யாருமே எவிடன்ஸ் சொல்லலையே நமக்கு வேற என்ன எவிடன்ஸ் இருக்கு இல்ல நேர போய் அங்க சிங்கத்தை பார்த்தானா அதுவும் இல்லையே அதனால இது வியாப்தியா இந்த இடத்துல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு வியாப்தி அதனால வியாப்தி ஹேதோஹோ அசித்ததா அப்படின்னுட்டு சொல்றார் நான் ரொம்ப வந்து இந்த அசித்தம் அனைகாந்தி ஒரு ஊடுருவி நான் போகல மேலோட்டமா சொல்றேன் ஆஹ் ஏன்னா அதனுடைய டெ டெஃபனிஷன் என்னங்கறதுக்கு தர்க்க சங்கிரகம் தான் போயானோம் உம் இப்ப மஹிம மகிழ்ச்சி அடுத்தது இன்னொரு ஒரு ஸ்லோகத்தை மகிமப்பட்டர் எடுக்கிறார் பிரம்மதார்மிகா மாத்திரம் இல்ல இன்னொரு ஒரு ஸ்லோகமும் எடுக்கிறார் ஜலகேலி தரள கரல கரதல முக்த புனித ராதிகா வதனா ஜகதவது கோக யூனோஹோ விகடன சங்கடன கௌதுகி கிருஷ்ணஹான்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அது எடுக்க போறாரு இப்போ அதுக்கு முன்னாடி இத முடிச்சிருவோம் இந்த பிரம்மதார்மிகாவை முடிச்சிருவோம் வஸ்துதா மகிமபட்டேன ஸ்வநிவத்தியா விஹிதம் பிரமணம் யதுக்தம் உக்தம் தது அசங்கதம் ஸ்வநிவத்தியா நாய் இல்லாத காரணத்தினால அங்க போ பிரமணம் விஹிதம் அப்படின்னு இருக்கு அதாவது நாய் இருக்கிறதுனாலதான் அவன் வந்து போகல இப்ப நாய் போயிட்டதுனால அங்க போகலாம் போகக்கூடும் அப்படிங்கறத வந்து வந்து பெற்ற சொல்றார் அதுவும் சரி கிடையாது ஏன்னா பிரதமம் தாவது பத்தியே கிருஹே பதமேவ நாஸ்தி

அந்த கூப்ப என்னது தடாகை கூப்பைவா அக்னி திருஷ்டி சொல்றா சரியா வருமா அதே அது அங்க ஒரு அதுக்கு ஒரு சரி ஏற்றுவே கிடையாது நம்ம எல்லாத்துலயும் வருது வருது அக்னி வருது சொல்லி தடாகை கூப்ப தேவை அக்னி வருது நம்ம சொன்னேன்னா அது எப்படி கரெக்டா ஆகும் இந்த பூம்ஸ்டலே வந்து இவ வந்து அவன் வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்கறத இவளால எப்படி பாக்க முடியும் அவனோ தார்மிகன் இவளோ வந்து இன்னொருத்தனோட ஒரு சகவாசம் வச்சுட்டு இருக்கிறவன் இவ வந்து தார்மிகன் வீட்டுக்கு போயி அவன் அங்க பிரமணம் பண்றாங்கிறத பாத்துருப்பாளோ பாத்திருக்க மாட்டா இந்த மாதிரி சுச்சுவேஷனை வச்சு பாக்குறச்சு தார்மிக கிரகே சுவானசிய கிம்வா காரியம் நாய் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி இவளுக்கு என்ன தெரிய போறது தெரியாது அதனால அவர் மஹிமபட்டனுடைய அனுமானமே நஷ்டம் பவதி அப்படின்னு முடிக்கிறார் அடுத்தது வந்து என்னன்னா இது இது வந்து வஸ்து துவனிய பொறுத்தவரையில் முடிஞ்சிருக்கும் அடுத்தது துவனிய வச்சுட்டு சொல்றார் தது அனந்தரம் அஹ் அலங்காரம் அனுமானே அந்தர்பாவயித்தும் ஏகம் அந்நது உதாகரணம் பிரதாதி வேற ஒரு உதாகரணம் இதுல வந்து வெங்கயமா தெரியறது அலங்காரம் ஸ்லோகம் என்ன இது வந்து तला केली तरंगले तरले कारा तला मुक्त पुनः पीहिता राधिका वधना हां जगत अवतु को कोक यूनो हो विघटना संघटना काउतुकी कृष्णा राधिका मुखे चंद्रस्य अनुमानम क्रियते இங்க என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்லோகத்துல வந்து ராதிகாவினுடைய ஒரு முகமானது சந்திரனை போல இருக்கு அந்த சந்திரனை வந்து ராதிகா வதனத்தை மூடுறது ஜல கேலி தரல ஜலகேலி மோது கிருஷ்ணனும் ராதிகாவும் விளையாடுறா அதுல வந்து ராதிகையா சக ஜலக்கிரீடாயாம் அப்போ வந்து தரள ஜலம் சஞ்சலமான ஜலங்கள் இருக்கு தன்னுடைய இரு கைகளால அந்த ஜலத்தை வந்து அவ மேல போடுறார் விடுற விட்டுடுறாரு அவ ஜலத்தை போடுறச்சே அப்போ அவளுடைய முகம் வந்து பிகிதம் மூடப்பட்டதாக ஆயிடுறது புனகா பிகிதம் மறுபடியும் அஹ் மூடுறது திருப்பி விலகிறது அப்போ சந்திரன் தெரியறான் சந்திரன் போகறான் இப்படி நமக்கு வந்து இருக்கிருச்சு கோக யூனோஹோ அங்க பக்கத்துல வந்து ஒரு ரெண்டு பட்சிகள் இருக்கு அந்த எளம் பறவைகள் யூனானா யுவதிச்ச யுவாச்ச யுவானோ அந்த யூனோஹோ ரெண்டு இளம் பெண் சக்கரவாக்க பட்சி அஹ் ஆண் சக்கரவாக்க பக்ஷி இது ரெண்டுமே என்ன பண்றதுன்னா பரஸ்பரம் ஒருத்தர் ஒருத்தரை வந்து பிரிஞ்சுக்கிறது அது வந்து சந்திரன் முக சந்திரம் புனகா தெரியறச்சே அது வந்து சேர்ந்துக்கிறது சங்கடனம் தெரியாம இருக்கிறச்சே விகட்டனம் இப்படி பிரிஞ்சுடுறது சேர்றது பிரகாசம் இருக்கிறச்சே சேர்றது பிரகாசம் இல்லாதப்போ பிரிஞ்சுடுறது விரகம் வந்துடுறது இப்படிப்பட்ட கிருஷ்ணரானவர் ஜகது அவதூ இந்த கௌதகம் அதாவது அவருக்கு என்னன்னா அட இந்த ரெண்டு சக்கரவாக்க பட்சியும் எப்படி சேர்றது பாரு பிரகாசம் இருக்கிறச்சே பிரகாசம் இல்லாத போய் எப்படி விலகிறது பாரு அப்படின்னு கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டியா அதனால திருப்பி திருப்பி ராதிகாவனுடைய தரக்கிறார் மூடுறார் தறக்கிறார் இப்படி பண்ணக்கூடிய கிருஷ்ணனானவர் இந்த ஜகத்தை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது ஸ்லோகம் இதுல இப்ப என்னாச்சு இத்தியத்திர மகிம பட்டஹா நிகத்தத்தை ஏத்து அனுமானம் அனுமான அனுமானது இது ராதிக்கா முகம் இவ்வளவு இதுதான் அலங்காரம் உபமா அலங்கார அது அனுமான அனுமான வியோக முகத்தை பார்ப்பதனால் ஏற்படும் வியோக முகதர் அதர்ஷன ஓ இல்ல இல்ல சந்திரன் வந்துட்டான்னா இரவுன்னு நினைச்சுக்கிறா சோ சந்திரன் தெரியறதுன்னு உடனே இரவுன்னு நினைச்சுட்டு இதுகள் வந்து பிரிஞ்சு முகத்தை மூடின உடனே இது பகல் இருட்டு நினைச்சுண்டுயோகா சேர்றது ரொம்ப பகல் முகம் தெரியாதப்போ சந்திரன் தெரியாதப்போ பகல்னு நினைச்சுட்டு ரெண்டு சேர்ந்துக்கிறதா அந்த பறவைகள் சோ சித்தாந்தம் அமும் கண்டயத்தி கிரந்தக்காரகா எது வஸ்துதா எஸ்ய தர்ஷனேன எந்த சந்திரனை பார்ப்பதனால் சக்கரவாக்க வியுக்தக சாத் சக்கரவாக்க பக்ஷி ஆனது பிரிகின்றதோ எஸ்ய ச எந்த சந்திரன் தெரியாவிடில் சம்யுக்தா சேர்ந்து இருக்குமோ சந்திரையேவ சாத் இது நான் அஸ்தி நியம அது சந்திரனாதான் இருக்கணும்ங்கறது நியமம் கிடையாது பட் சந்திரவாக பட்சி வந்து அப்படி இல்ல அதாவது என்னன்னா ராத்திரி பகல்ன்னு இல்லாத இது வந்து ஒரு விளையாட்டா வச்சுக்கோங்க இருட்டா இருக்கு அங்க அங்க அவ்வளவுதான் அத வந்து ஒரு அழகா டிஸ்கிரைப் பண்றாரு

சோ ராதிகா முக முக ஜன்ய அதர்ஷனோக இத அனுமானம் பண்றோம் இதுக்கு வந்து அனுமான பிரகாரம் வந்து சொல்லுவார் அவர் எங்கயோ சொல்லுவார் அதுக்கு அனுமான பிரகாரம் ராத்ரோ பரஸ்பரம் சக்கரவாக்க தம்பதி வியுஜியே ராதிகா வதனம் சந்திரஹா ஆத்ம ஆத்ம தர்ஷன அதர்ஷனா சக்கரவாக்க சங்கடன சங்கி அப்படின்னு ஒரு அனுமானம் உண்டு அந்த அனுமானத்தை தான் இப்ப சொல்லுவாரா அனுமா அனுமதி உங்களுக்கு சொல்றாரான்னுட்டோ பட் அது வந்து இதுல இருக்கு வியாக்கியான போட்டிருக்காரு சோ பாசமானம் கமபி புருஷம் அது கமபி பட்சிணம் அப்படி திருஷ்டுவா சக்கரவாக்கியுரத்து சம்யுக்தா சாத் இங்கேயும் முன்னாடி மாதிரியே வந்து தோஷம் சொல்ல போறார் எப்படின்னா யாரோ ஒரு ஒரு மனுஷியன் இருக்கலாம் இப்ப ராதிகாங்கிறது மாத்திரம்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஏதோ ஒரு புருஷன் கூட உங்களுக்கு வந்து பிரமாதமா இருக்கலாம் அழகா இருக்கலாம் பாக்குறதுக்கு அதனால அவன் சந்திரன் மாதிரி இருக்கலாம் அந்த சந்திரன் கூட இங்க வந்து இந்த சக்கரவாக்க பட்சிக்கு இரவுன்னு ஞாபகப்படுத்தி ஒரு விரகத்தை கொடுக்கலாம் இதுல வந்து ராதிகாவனுடைய முகம்தான் இதை காசு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அதுல வந்து அந்த ஹேத்துல தோஷம் சொல்ல சரியா சோ ஏவம் விதம் வஸ்து வஸ்து விதம் வஸ்து சாது இது ஏதாது அனுமானம் தோஷாய ஹேத்வாபாசாயச்சியாது இந்த பதம் இப்படிதான் எனக்கு அர்த்தம் கொடுக்குற அவசியம் அவசியம் கிடையாது இல்லையா பேசே அதுதான் ஏன்னா ஒருத்தருக்கு கதோஸ்தம் அர்க்கஹாங்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கறச்சு இந்த பதம் இருந்தா இவாளுக்கு இந்த அர்த்தம் தான் வரணும் அவசியம் இல்லையே கதோஸ்தம் அர்க்காங்கரிச்சு நான் கொஞ்சம் லேட்டா இன்னைக்கு சந்தேகத்தை பண்ணிக்கிறேன் நான் வந்து உட்கார்ந்து பாடம் படிக்கிறேன்னு சொல்லலாமே சோ அத வந்து நம்ம எப்படி தீர்மானம் பண்ணணும் இந்த இடத்துல வந்து ராதிகா வந்திருக்கு இல்லையா ராதிகா தானே ஆமா ஆமா ஆனா ராதிகா ராதிகா வதனம் தான் எந்த வதனத்தை பத்தி பேச்சே இப்போ இந்த இடத்துல இது ரூபக அலங்காரமோ இல்ல உங்களுக்கு வந்து ஒரு உபமா அலங்காரமோ வெங்கியமா தான் தெரியறது அனுமானமா பண்ண சரியா அக்ரேச்ச மகிமபட்டா ஏவம் அந்நதபி வஸ்து ஜாத்தம் வியங்கியம் அனுமானே அந்த சோ அடுத்ததும் அடுத்தது இன்னொரு ஒரு திருஷ்டிம் திருஷ்டிம் தே பிரதிவேஷினி கணமிஹாபி அஸ்மத் கிரகே தாசியசி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் டெக்ஸ்ட்ல அது இருக்கோ பாக்குறேன் ஆஹ் இல்ல இல்ல டெக்ஸ்ட்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு சென்டென்சஸ்ல அந்த பிரம்மதார்மிக அவனுடைய ஒரு

அனைகாந்த ஒண்ணு போடுறாரு உத்ராசக்துங்கரிச்சே எங்க நம்ம வந்து இப்போ கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணலாம் கையால இப்படி தட்டி அத பயமுறுத்தி நீ போ அப்படின்னு சொல்லலாம் ஒல்லியோ இவளுடைய ஒரு முகத்தை மூடினத்தினாலதான் முகத்தை காமிச்சத்தினாலதான் அது வந்து பிரிச்சுதுங்கிறது கிடையாது உத்ராசகத்துவ அது நீ சேர்ந்தியோ பாரு அவன் வந்து ஜெகத் பிரபுவாச்சே எல்லாமே வந்து அவனுக்கு கட்டுப்பட்டதா இருக்கும் அதனால கிருஷ்ணன் வந்து பயமுர்த்தினத்தினால நடக்கலாமோ இல்லையோ திராசேன பக் கடந்தே ஹட்டன்தே கூட இருக்கலாம் இல்ல இவன் கண்ணன் ஒரு நிமிஷம் அந்த பக்கம் திரும்பின உடனே இதுகள் வந்து சேர்ந்துடலாமா இருக்கலாம் இது கூட காரணமா இருக்கலாமோ இல்லையோ அதை நம்ம வந்து யோசிக்கலாமே ஏன்னா ஜெகதோடு விளையாட்டு விளையாட்டுகளா கூட இருக்கலாம் லீலையா கூட இருக்கலாம் இது இது வந்து ராதிகா வதனத்தை மூடினது திறந்ததுங்கிறது மாத்திரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ அவசியம் அப்படின்னு அங்க வந்து ஒரு தோஷத்தை காண்பிக்கிறார் இல்லையா அதுதான் உத்ராசக்துங்கிறார் அனைகாந்திக்க தோஷகா ஆதிபதத்துனால என்னன்னா ஸ்வப்பிரகாஷேன அப்படிங்கறார் சுவப்பிரகாஷேனா அனை காந்தி என்ன தோஷம் என்ன தோஷம் அது அனைகாந்திகாங்கறது ஒரு துஷ்ட ஹேகு தோஷம் அது வந்து ஒரு ஒரு சம் நியாயத்துல தோஷம் அதனால ஏவம் விதா அர்த்தகா ஏவம் வித அர்த்த போதகா ஏவம் வித அர்த்தத் தான் வரும் இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையோ எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமே இப்ப நான் சொன்ன மாதிரி ஜெகத் பிரபுவோ இல்லையோ சும்மாவான்னு ராதிகாக்கு வந்து ஒரு விளையாட்டை காமிக்கிறதுக்காக இவன் வந்து இப்படி கைய காட்டிட்டு அவன் முகத்தை மூடிட்டு அவன் பண்ணலாமா இல்லையோ அத

அதுக்கு வந்து தன்னுடைய நெய்பரை கூப்பிட்டு பக்கத்தாத்து பண்ண கூப்பிட்டு ஹே பிரதிவேஷினி பக்கத்து வீட்டுல இருக்கிறவளே தே திருஷ்டி கண் பார்வை கொஞ்சம் எங்காத்த பாத்துக்கோ நான் போயிட்டு வந்து அப்படிங்கிறான் சோ திருஷ்டி கணம் இஹாபி அஸ்மத் கிரகே தாசியசி உன் கண் பார்வைய கொஞ்சம் இங்கேயும் காமி உம் ஏன்னா எதுக்காகனா எங்கா கணத்துல இருக்கக்கூடிய ஜலத்தை என் குழந்தையோட அப்பா பார்ப்ப குடிக்க மாட்டார் அவருக்கு வந்து நான் தூரக்க இருக்கிற அந்த நதியில இருந்து ஜலம் கொண்டு வந்தாதான் அவர் வந்து குடிப்பார் பிராயகா சிஷோஹோ பிதா இந்த குழந்தையோட அப்பா அதாவது என் கணவர் அத்திய இன்னைக்கு விரசாகா கௌபீகி அப்பஹா ந பாசியதி விரசாகா ரசமே இல்லாத கௌபீகி கூப்பத்தில் இருக்கக்கூடிய கணற்றில் இருக்கக்கூடிய ஜலங்களை ஆபா ஜலங்களை ந பாசியதி குடிக்க மாட்டார் ஏகாக்கினி அப்படி தனியாகவாவது நான் போய் எடுத்துட்டு வரணுமா அப்படிங்கிற இருந்து கிளம்பி அஹ் ஸ்ரோத தம் தமால ஆகுலம் ஸ்ரோதா தமால ஆக்குலம் அப்படியே இருண்டு போய் மரங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய இடத்துல நீரந்திராக துளி கூட இடவெளியே இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அப்படியே கெட்டி அங்க நிறைய அந்த முள் செடிகள்லாம் வேற இருக்கு ஜடர காஞ்ச சேத வெட்டப்பட்ட நல கிரந்தயகா அந்த நலங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் கிராஸ் ஒரு புல் அந்த புல் எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு திக்கா இருக்கும் அது நல்ல காஞ்சதா இருக்கு கட் பண்ணப்பட்டது வேற அதனுடைய பொதர் அங்க இருக்கும் அந்த பொதரை தாண்டி இந்த தமால விருஷங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு நான் வரணும் ஸ்தனம் யாமி நான் அங்க போகிறேன்

அதனால இன்னொரு காமுகனை போய் மீட் பண்ணிட்டு வரப்போறா அங்க இருக்கிற அந்த புல்லாம் அவளுடைய மார்புல ஒரு இது அவன் அவன் பண்ற மார்க்ஸ வந்து இவ மறைக்கிறதுக்கு அந்த புல்லனுடைய ஒரு இது கீரும் அப்படின்னு சொல்லி சொல்றா ஆஹ் இதுல வந்து சிசோகோ பிதான்னு சொல்றச்சே எனக்கு இவன் கிட்ட ஒண்ணும் சிநேகம் கிடையாது என் குழந்தைக்கு அப்பாவா போயிட்டானோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சிசோகோ பிரியகான்னு சொல்லல அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதோ பிதான்னு சொல்லி இவருக்காக நான் ஜலம் எடுத்துன்னு வர வேண்டிருக்கு நான் எனக்கு போகணும்னு ஒன்னும் ஆசை இல்லைங்கிற மாதிரி ஒரு சலம் அவ சொல்றா இதுல வந்து எப்படி அனுமானம் பண்ண போறாருன்னா நாயிகா பர காமுக உபோக இச்சாவதி இந்த நாயிகாவுக்கு வந்து இன்னொருத்தனோட இருக்கணும்னு ஆசை இருக்கு அதுல வந்து ஏன்னா இவ ஏகாக்கி பிரவர்த்துவாது அந்த அந்த புல்லு வந்து அவளை கிழிச்சாலும் அந்த ஸ்ரோதஸ்க்கு இவ தனியாதான் போவோம் ஏகாக்கின்யபி யாமி அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ அதுல இருந்தே நமக்கு தெரியறது இன்னொருத்தனோட இருக்கணும்னு அவளுக்கு ஆசையா இருக்கு அப்படிங்கிறார் ஆனா ஒண்ணு யோசிச்சோம்னா இதுல தோஷம் எப்படி சொல்ல போறாருன்னா இதுல தோஷம் எப்படி சொல்ல போறாருன்னா தன்னுடைய காந்தன் பேர்ல இருக்கக்கூடிய ஸ்னேகமா கூட இருக்கலாமோ இல்லையோ சிஷோஹோ பிதான்னு சொன்னா கூட என் குழந்தையோட பிள்ளை அப்பாவோ இல்லையோ அவருக்காக நான் என்னவனாலும் சகிச்சுக்க தயாரா இருக்கேன்னு ஷீ கேன் ஆக்சுவலி பி அ பதிவிரதா வி டோன்ட் நோ அபவுட் தி சிச்சுவேஷன் அப்படின்னு வந்து தோஷம் காமிக்கிறார் அந்த ஹேத்துல சோ யூ நிஜமாவே சிச்சுவேஷன் தெரியாதே யாரு பேசுறாங்கிறத பொறுத்துதானே அது ஆமா ஆமா ஒரு பதிவிரதா வந்து சொல்றதா இருந்ததுன்னா எப்படி வந்து இவர் கூப்பிட்ட உடனே வாசுகி வந்து அப்படியே அந்த கணத்துல போட்டுட்டு அவ போகலையா அந்த மாதிரி ஒருத்தியா இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு அவர் வந்து தோஷம் காமிக்க போறார் விஸ்வநாதர் இதுக்கு அப்புறம் சொல்ல ஆமா உம் இவர் இது தோஷம் சொல்றாரு இதுல வந்து முதல்ல அனுமானம் சொல்றார் மஹிமா பட்டர் இது அனுமானத்தினால சாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல போறார் இனிமே இத்தியத்த அந்த திருஷ்டி பிரதிவேசினிங்கிற ஸ்லோகம் முடிஞ்ச உடனே இருக்கு பாருங்கோ இத்தியத்த வக்தி விவேகக்காரா நிகததி அவர் சொல்றது என்னன்னா எது நலகிரந்தினாம் தனுலேகனம் நல கிரந்தி அந்த புல்லெல்லாம் வந்து கீர்றதுங்கிறது இருக்கே ஸ்திரீயாக ஏகாக்கி கமனம் அவ தனியா போறேன்னு சொல்றது இது ரெண்டுமே எனக்கு என்ன குளு ஆட்டம் இருக்குன்னா பரபுருஷ கமனம் அனுமாபயதா இன்னொரு இருக்கணும்னு அது அனுமானம் பண்றேன் அப்படின்னா உபய காரணாபியாம் ரெண்டு ஹேத்துனால பரபுருஷ கமன ரூப கர்ம அனுமானேன அனுமீயத்தை இத கண்டயத்தி எது கிம் ஸ்திரீனாம் ஏகாக்கி நதி கமனம் பரபுருஷ ஒரு வந்து தனியா போகிறாங்க ஏதேனா அர்த்த பதிவிரதா ஸ்திரீ விஷயகா மகான் தோஷகா சமுதேத ஒரு பெரிய ஒரு பதிவிரத்தைய போய் நீ வந்து குத்தஞ்சு சொல்ற மாதிரி ஆயிடாதா அப்படிங்கிறார் அதச்ச நல கிரந்தீனாம் தனு